இந்தியாவில் மிகவும் பிரபலமாக என் டி ராமாராவ் என்றும் தென்னிந்தியாவில் பெரும்பாலும் என்டிஆர் என்றும் அழைக்கப்படும் நந்தமுரி தரகா ராமாராவ் அவர்கள் தென்னிந்திய திரைப்படத்துறையை அலங்கரித்த மிகவும் பிரபலமான நடிகர்களுள் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலும் தெலுங்கு படங்களில் ஒரு பகுதியாக என் டி ராமாராவ் அவர்கள் இருந்தாலும் அவரது திரையுலக வாழ்க்கையின் இரண்டாவது பாதியில் சில பிரபலமான தமிழ் மற்றும் கன்னட திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். ஆந்திர மக்களின் இதயத்தில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் டி ராமாராவ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த தொகுப்பை பார்க்கவும். என் டி ராமாராவ் அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள நிம்மகுரு என்ற கிராமத்தில் May 28, 1923 அன்று பிறந்தார். அவரது தந்தை ஒரு விவசாயியாக இருந்தாலும் குடும்பத்தில் செல்வ செழிப்பான ஆடம்பர வாழ்க்கை சூழலை நிலவியது. என் டி ராமாராவ் அவர்கள் தனது முதல்நிலை கல்வியை நிம்மகுருவில் உள்ள பள்ளியில் பயின்றார். பின்னர் அவரது மாமா அவரை தத்தெடுத்ததன் காரணமாக அவர் விஜயவாடாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 6வது வகுப்பில் இருந்து தனது கல்வியை விஜயவாடாவில் உள்ள ஒரு பள்ளியில் பயின்றார். நடிப்பின் மீது அவர் கொண்ட பற்றின் காரணமாக கல்லூரியில் படிக்கும் காலத்தில் கல்லூரி நாடகங்களிலும் மற்ற மேடை நாடகங்களிலும் தீவிரமான உறுப்பினராக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். கல்லூரி நாடகத்தில் என்டிஆர் அவர்களுக்கு முதன் முதலில் அளிக்கப்பட்டது ஒரு பெண் கதாபாத்திரம். அவர் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாலும் அவரது மீசையின் காரணமாக தயக்கம் காட்டினார். சமூகத்தில் உள்ள ஏழை மற்றும் நோய்வாய்ப்பட்டோருக்கு சேவை செய்வதற்காக நிதி திரட்ட அவர் பல மேடை நாடகங்களை ஏற்பாடு செய்து தொகுத்தும் வழங்கினார். 1947 தெலுங்கு திரையுலகில் என் டி ராமாராவ் அவர்கள் பிரவேசித்தார். தென்னிந்தியாவில் மிகவும் நன்கு அறியப்பட்ட தயாரிப்பாளரான பி ஏ சுப்பாராவ் முதன் முதலில் என் டி ராமாராவிற்குள் ஒளிந்திருக்கும் தலை சிறந்த நடிப்பு திறமையை கவனித்தார். பி ஏ சுப்பாராவ் அவர்களின் எதிர்வரும் படமான பள்ளிடூரி பிள்ளை என்ற திரைப்படத்திற்கான ஹீரோவை தேர்ந்தெடுக்கும் விதமாக என் டி ராமாராவ் அவர்களின் புகைப்படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்திற்காக கையெழுத்திடும் முன் ஒரு முறைக்கு இருமுறை அவர் யோசிக்கவே இல்லை. நடிகர்கள் பெரிய திரையில் தனது முதல் செயல்திறனை வெளிப்படுத்தும் முன் வழக்கமாக நடத்தப்படும் திரை சோதனை மற்றும் மேக்கப் சோதனை எல்லாம் என் டி ராமாராவ் அவர்களுக்கு நடத்தப்படவில்லை. பி ஏ சுப்பாராவ் அவர்களின் படத்தில் முதல் ஒப்பந்தமானாலும் என் டி ராமாராவ் அவர்கள் முதலில் திரையில் தோன்றிய படம் 1949 வெளியான எல் வி பிரசாத் அவர்களின் படமான மனதேசம். அதில் அவர் ஒரு துணிகரமான போலீஸ்காரர் என்ற சிறிய வேடத்தில் நடித்தார். 1947 தெலுங்கு திரையுலகில் என் டி ராமாராவ் அவர்கள் பிரவேசித்தார். தென்னிந்தியாவில் மிகவும் நன்கு அறியப்பட்ட தயாரிப்பாளரான பி ஏ சுப்பாராவ் அவர்கள் முதன் முதலில் என் டி ராமாராவிற்குள் ஒளிந்திருக்கும் தலை சிறந்த நடிப்பு திறமையை கவனித்தார். பி ஏ சுப்பாராவ் அவர்களின் எதிர்வரும் படமான பள்ளிடூரி பிள்ளை என்ற திரைப்படத்திற்கான ஹீரோவை தேர்ந்தெடுக்கும் விதமாக என் டி ராமாராவ் அவர்களின் புகைப்படம் எடுக்கப்பட்டது. 1949 என் டி ராமாராவ் அவர்களுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இருந்தாலும் 1951 அதைவிட மிக சிறப்பாகவே அமைந்தது. ஏனென்றால் கே வி ரெட்டியின் படமான பாதாள பைரவியும் பி என் ரெட்டியின் தயாரிப்பில் உருவான மல்லீஸ்வரியும் அந்த ஆண்டில்தான் வெளியானது. பாதாள பைரவி திரைப்படம் இந்தியா முழுவதும் அமோகமாக ஓடி அபார வெற்றி பெற்றதால் சாதாரண மனிதனாக இருந்த என் டி ராமாராவ் அவர்கள் படிப்படியாக வளர்ந்து தனக்கென டோலிவுட்டிலும் தன் ரசிகர்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தார். அடுத்தடுத்து வந்த பல படங்களிலும் பெரும்பாலும் புகழ்பெற்ற வரலாற்று கதாபாத்திரங்களிலோ அல்லது சாதாரண மனிதனாக கதாநாயகன் கதாபாத்திரங்களிலோ காணப்பட்டார். என் டி ராமாராவ் காலத்தில் தெலுங்கு தேச கட்சி நாட்டின் மிகவும் வலிமையான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுள் ஒன்றாக பேசப்பட்டது. தெலுங்கு தேச கட்சியின் நடவடிக்கைகளும் அனைத்து வேலைகளும் முறையாக கணினிமயமாக்கப்பட்டதன் காரணமாகவே அதன் நிறுவனரான என் டி ராமாராவ் அவர்கள் இறந்த பின்பும் கூட கட்சி இன்றைக்கும் நிலைக்க பொறுப்பு காரணிகள். 1994 என் டி ராமாராவ் அவர்கள் ஏகோபித்த முறையில் ஆந்திர மாநில முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவரது மோசமான உடல்நிலையின் காரணமாக அவரால் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. என் டி ராமாராவ் அவர்கள் 1989 பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. என் டி ராமாராவ் அவர்கள் தனது 72வது வயதில் January 18, 1996 அன்று இறந்தார். அவர் இறந்த நேரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஹைதராபாத்தில் ஒரு குடியிருப்பாளராக அவர் இருந்தார். டோலிவுட்டில் மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேச அரசியலிலும் இன்றும் கூட அவர் இல்லாக்குறை உணர்வு இருந்து வருகின்றது.